சாமி, இங்கே சபரிமலைக்கு போயிட்டுருக்கீங்க, வழியில் எதனா மரம் எதனா விழுந்துருது, அதாவது ரோட்டில் மரம் எதனா விழுந்தது, மழை பெய்யுது, வேறு எதனா ரூட் வந்து மாற்றி விட்டாங்கன்னா அப்போத்தையும் நீங்கள் படி யாருக்கிட்டையும் வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இந்த வீடியோவில் நாங்கள் மொத்த ரூட்டையும் கவர் பண்ணிட்டோம். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மொத்த ரூட்டையும் கவர் பண்ணிட்டோம் சாமி. ஓகே, இதனால் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் போட்டிங்க ஒன்றுமே இல்லை சாமி. இந்த எஸ்டபிள்யூ பாருங்கள், இங்கே கீழே ரெட் கலரில் எஸ்டபிள்யூ இருக்குது, அந்த எஸ்டபிள்யூ தான் சாமி சபரிமலை, நிலக்கல், செங்கனூர், திருவனந்தபுரம், இந்த நாலு ஊருமே எஸ்டபிள்யூ சொல்லணும். எஸ்டபிள்யூலாம் ஒன்று இல்லை, சவுத், வெஸ்ட். ஓகே, இதெல்லாம் நாங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் டிரைவர் தானே பார்த்து பார்க்குறீங்க சாமி. இப்போ மழை பெஞ்சிட்டுருக்கு, அப்போ டிரைவர் வந்து இப்போ யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அப்போ டிரைவர் வந்து யார்ட்டையும் போய் வழி கேட்கவும் முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு வீடியோ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த எஸ்டபிள்யூலாம் ஒன்றும் இல்லை சாமி, சபரிமலை, நிலக்கல், செங்கனூர், திருவனந்தபுரம், இதெல்லாமே எஸ்டபிள்யூ, இந்த டேரக்ஷன் இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா என்னையும் சொல்லுவாங்க, என்னன்னா நார்த் ஈஸ்ட், சென்னை வந்து என்னையில் இருக்குது. ஓகே, நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட், இந்த நாலு டேரக்ஷன் வந்து சபரிமலைக்கு எப்படி ரீச் பண்ணுறது, அதாவது நிலக்கல், சபரிமலை, திருவனந்தபுரம், செங்கனூர், இந்த நாலு இடத்தையும் எப்படி ரீச் பண்ணுறது, மொத்த ரூட் கவர் பண்ண போகிற சாமி. இந்த ஒரு வீடியோ வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கார், பஸ், மினி பஸ் வேன், பைக், நீங்கள் எதில் போனாலும் இந்த வண்டி வழியில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாமி. ஃபஸ்ட் இந்த எஸ்டபிள்யூனா சொல்லிடுறேன், சபரிமலை, நிலக்கல், செங்கனூர், திருவனந்தபுரம், எஸ்டபிள்யூனா ஒன்றுமே இல்லை, சவுத், வெஸ்ட். ஏன் எஸ்டபிள்யூ சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு டேரக்ஷனில் அந்த நாலு இடமா அமைந்திருக்கிறதுனால எஸ்டபிள்யூ சொல்கிறாங்க. ஓகே, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பிஒய், பிஒய்னா ஒன்று பாண்டிச்சேரி சாமி, இந்த மொத்த டேரக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம உங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா நிலக்கல் ரீச் பண்ணணும். நீங்கள் இதை எந்த ஸ்டேஷன் போனாலும் சரி, நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, நிலக்கல் தான் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்த நிலக்கல் எப்படி ரீச் பண்ண போகலாம், இப்போ சில சாமிங்க சொல்லுவாங்க செங்கனூர்லேருந்து நிலக்கல் ரீச் பண்ண சொல்லணும். இது ஜஸ்ட் ஒரு செங்கனூர்லேருந்து நிலக்கல் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் வரும், வியா மன்னார், குழாஞ்சி, பம்பாரு. சரி, ஓகே, இது விட்டுலாம் இதெல்லாமே விட்டுலாம் சாமி. இந்த பெங்களூர்லேருந்து வருவாங்க சாமி, இந்த ஓகே பெங்களூர்லேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து கர்நாடகாவில் இருக்குது. சரி, ஓகே, இந்த இப்போ என்னென்ன பார்க்குறோன்னா ரூட் பார்க்குறோம், ட்ராவல் டைமிங், இந்த ரோடு நேம், டிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் சாமி. ஓகே, பெங்களூர், பெங்களூர் ஒன்றும் இல்லை சாமி, பெங்களூர் வந்து நார்த்தில் இருக்குது, நார்த் டேரக்ஷன் இருக்குது, நார்த் டேரக்ஷன் வந்து அவங்க எஸ்டபிள்யூ வரும், எஸ்டபிள்யூ ஒன்றும் இல்லை, சவுத் வெஸ்ட். ஓகே, இவங்க எப்படி இவங்களுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ரெண்டு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் வெஸ்ட் வந்து வெஸ்ட் வந்துட்டு வெஸ்ட், நார்த் வெஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரணும், வெஸ்ட்லேருந்து எஸ்டபிள்யூ வரணும். ஓகே, இதுன ரூட் பார்த்தீங்கன்னா இவங்க நார்த்லேருந்து எஸ்டபிள்யூக்கு டேரெக்டாக வந்துடுறாங்க, டேரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 619 கிலோமீட்டர் வரும் சாமி, 12 hours 23 minutes ட்ராவல் வியா NH44. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு பாலக்காடு, பாலக்காடு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சாமி, அது வந்து வெஸ்ட்டில் இருக்குது, பாலக்காடானது வெஸ்ட்டில் இருக்குது சாமி. இவங்க NSW இந்த ரூட்டில் வராங்க சாமி, பெங்களூர் பாலக்காடு 413 கிலோமீட்டர் 7 hours ட்ராவல் ஆகும் வியா NH44 அண்ட் NH544 சொல்லுவாங்க இந்த ரோடு நேம் சாமி. நீங்கள் வந்து அந்த வெஸ்ட் டேரக்ஷன்லேயும் வரலாம் சாமி. இது வந்து அந்த பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கும் கர்நாடகாவிலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த ரூட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு, நீங்கள் கோழிக்கோடுலேருந்து வரலாம் சாமி, இந்த ஆந்திரா, கர்நாடகாவிலேருந்து வரவங்க கோழிக்கோடு ரூட், இந்த ரூட்டே சூஸ் பண்ணலாம், அதாவது நீங்கள் வெஸ்ட் டேரக்ஷன் சூஸ் பண்ணலாம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா 293.6 கிலோமீட்டர் வரும் வியா மெயின் சென்ட்ரல் ரோட். ஓகே, பாலக்காடுலேருந்து நிலக்கல், இங்கே பார்த்தீங்கன்னா பாலக்காடு நிலக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 242 கிலோமீட்டர் வரும். இது ரெண்டு ரோடு இருக்குது சாமி, NH544 அண்ட் இது பார்த்தீங்கன்னா வியா மெயின் சென்ட்ரல் ரோடு, அந்த ரெண்டு ரோடையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறுது. ஓகே, கோயம்புத்தூர், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நிலக்கல் பார்த்தீங்கன்னா 288 கிலோமீட்டர் வரும் சாமி வியா NH544 6 hours 43 minutes ட்ராவலிங் டைம் சாமி, ட்ராவலிங் டைம். இந்த கோயம்புத்தூரானது வெஸ்ட் டேரக்ஷன் சாமி, இந்த வெஸ்ட் டேரக்ஷன் வந்து நீங்கள் எஸ்டபிள்யூ போகிறீங்க, இந்த வெஸ்ட்லேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூ போகும்போது இந்த ஒரு ரூட் நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது சாமி. ஓகே, ஹைட்ராபாத், ஹைட்ராபாத் ஒன்றுமே இல்லை சாமி, நார்த் சாமி, நார்த்லேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூ வரீங்க, நார்த்லேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூ வரும்போது 1195 கிலோமீட்டர் வரும் சாமி, 21 hours 42 minutes ட்ராவல் வியா NH44 நார்த்லேருந்து எஸ்டபிள்யூக்கு நீங்கள் வரீங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி ஒன்று சாமி என்னையும் சொல்லுவாங்க, என்னென்னா நார்த் ஈஸ்ட், இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூ வரீங்க, எஸ்டபிள்யூ வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 hours 17 minutes ட்ராவல் ஆகும், 554 கிலோமீட்டர் NH38 இந்த ரோடு நேம் சாமி. நாங்கள் பஸ் டைமிங் இப்போ வீடியோ கடைசியில் சொல்கிறோம் சாமி. தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னாலும் என்னையில் தான் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, என்னையிலேருந்து எஸ்டபிள்யூ வர போகிறீங்க, எஸ்டபிள்யூ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours 54 minutes ஆகும், 409 கிலோமீட்டர் வரும், ரெண்டு ரோட் இருக்குது சாமி, ரத்த நேம் பார்த்தீங்கன்னா NH83 அண்ட் NH183 இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அகைன் இதுவும் என்இ தான், என்இலேருந்து எஸ்சிக்கு வரீங்க, என்இலேருந்து எஸ்டபிள்யூக்கு வரீங்க, என்இலேருந்து எஸ்டபிள்யூக்கு வரும்போது சேலம் டு செங்கனூர் 418.7 கிலோமீட்டர் 8 hours 55 minutes ட்ராவல் NH44 NH183 அகைன் கும்பகோணம், இதெல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க பார்த்தாலுமே, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்இலேருந்து வருவாங்க, என்இனா நார்த் ஈஸ்ட் டேரக்ஷன் வந்து எஸ்டபிள்யூக்கு வருவாங்க. ஓகேங்களா, இது கும்பகோணம் ரூட் சாமி, கும்பகோணத்துலேருந்து நீங்கள் செங்கனூர் வந்தால் நம்ம சாமி கேட்டாங்க
மதுரையிலேருந்து போக முடியுமா கேட்டேன். சாமி மதுரையிலேருந்து போனால் சாமி நீங்கள் மதுரையிலேருந்து சென்னூர் போயிடுங்க, மதுரையிலேருந்து சென்னூர் போயிட்டு சென்னூர் வந்து நிலக்கல் போயிடுங்க சாமி. இதான் சாமி ஈஸி. நீங்கள் கும்பகோணம் இருந்தாலும் கும்பகோணத்துலேருந்து சென்னூர் போயிடுங்க, சென்னூர் வந்து நிலக்கல் போயிடுங்க. இதான் உங்களுக்கு டேரக்ஷன்ஸ். அங்கே தான் திருச்சியிலேருந்து நீங்கள் சென்னூர் போயிடுங்க, திருச்சி சென்னூர் போயிட்டு அங்கேருந்து நிலக்கல் ஆஸ் யூஷுவல். அது எர்ணாகுளம் போகலாமா கிடையாது, எர்ணாகுளம் போகலாம் சாமி. கொச்சி டு நிலக்கல் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் வரும், மூணு ஹவர் 9 நிமிஷம் ஹவர் வியா பலாக்குணங்குளம் ரோட். அந்த ரோட்டில் போங்க சாமி. கொட்டையம் டு நிலக்கல் போகலாம் சாமி, 76 கிலோமீட்டர் வரும், 1 ஹவர் 52 நிமிஷம் ஹவர், அதாவது 2 ஹவர் ரவுண்ட் ஆகும். அகைன் பார்த்தீங்கன்னா 183 NH 183 வரும் சாமி. சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது சாமி, அந்த அரசு வாகனம் கூட இருக்குது, 790 ரூபா. அதில் டைமிங் எல்லாமே நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா அந்த திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போகலாமா, திருவனந்தபுரத்துலேருந்து சென்னூர் வந்துட்டு சென்னூர்லேருந்து நிலக்கல் போகலாமா நிறைய சாமி கேட்டுட்டீங்க. சாமி நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் போயிடுங்க சாமி, அதான் சாமி பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் சென்னூர் வந்துட்டு சென்னூர்லேருந்து நிலக்கல் போகிறது வரலாம், நீங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கலுக்கு நீங்கள் போயிடுங்க சாமி. 150 கிலோமீட்டர் வரும் வியா மெயின் சென்ட்ரல் ரோட் NH 183A. இந்த ரூட் தான் சாமி. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கல் ரீச் பண்ணுங்க. அகைன் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் சென்னூர் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் வரும், நீங்கள் சென்னூர்லேருந்து நிலக்கலுக்கு 68 கிலோமீட்டர் வரும். அதனால் நீங்கள் இந்த ரூட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. திருவனந்தபுரத்துலேருந்து நிலக்கலுக்கு சூஸ் பண்ணாங்க, சூஸ் பண்ணாலே உங்களுக்கு 150 கிலோமீட்டர் தான் வரும். ரெண்டு ரோடு இருக்குது, வியா மெயின் சென்ட்ரல் ரோடு அண்ட் NH 183A. இதை பார்த்துக்கோங்க. கும்மிடி கேட்டிங்க, கும்மிடி ரூட் பார்த்தீங்கன்னா 183 NH 183 89 கிலோமீட்டர். கும்ளிலேருந்து சென்னூர் கேட்டீங்க, நீங்கள் கும்ளிலேருந்து சென்னூர் வராமல் இருந்தால் 111 கிலோமீட்டர் வரும் வியா NH 183 அண்ட் திண்டுக்கல் தேனி அந்த ரோட் சாமி. திண்டுக்கல் தேனி ஹைவே அங்கே பார்த்தா குருவாயூர். நம்ம சாமி பார்த்தீங்கன்னா குருவாயூர் கேட்குங்க, குருவாயூர்லேருந்து நிலக்கல் போக முடியுமா கேட்குங்க சாமி. குருவாயூரில் வந்து போகலாம் சாமி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 211 கிலோமீட்டர் வரும் மெயின் சென்ட்ரல் ரோட். சென்னூர் அந்த எருமலி கேட்குங்க, சென்னூர்லேருந்து எருமலி போகணும் இங்கே. அதாவது சென்னூர்லேருந்து அந்த பேடத்துள்ள போகிறாங்க பார்த்தீங்கன்னா சென்னூர்லேருந்து நிலக்கல் போகிறது பதிலாக சென்னூர்லேருந்து எருமலி போயிட்டு எருமலிலேருந்து நிலக்கல் வரதான் சொல்லியிருந்தீங்க சாமி. நீங்கள் அப்படி போகலாம் சாமி. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு 43 கிலோமீட்டர் வரும், அதாவது சென்னூர்லேருந்து எருமலி பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் வரும். அங்கே போய்ட்டு அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் பேடத்துள்ளலாம் போயிட்டு சந்தோஷமாக இருந்தால் சாமி. அகைன் பார்த்தீங்கன்னா அங்கே சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பேர் போகிறீங்கன்னா அந்த 10 பேர் ஒரு 3 குழுவாக பிரிஞ்சுன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா யாருமே உங்களை எந்த ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க, நீங்கள் போயிட்டு வரலாம். அகைன் பார்த்தீங்கன்னா எருமலியிலேருந்து நிலக்கல் கேட்டிங்க, இந்த ரூட் பார்த்தீங்க பாருங்க. எருமலியிலேருந்து நிலக்கல் பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் வரும் சாமி. எருமலியிலேருந்து நிலக்கல் அதான் நீங்கள் 28 கிலோமீட்டர் வரும், அது பார்த்துக்கோங்க. பம்பாவெளி ரோட் சாமி, வியா பம்பாவெளி ரோட். நிலக்கல்லேருந்து சப்ளிமெண்ட் கேட்டீங்க, 22 கிலோமீட்டர் வரும், மன்னாக்குழாஞ்சி பம்பா ரோட் சாமி. நிலக்கல்லேருந்து பம்பா 18 கிலோமீட்டர் வரும், அது ரோட் நேம் பார்த்துக்கோங்க, மன்னார்குழாஞ்சி பம்பா ரோட். ரோட் நேம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாமி. சென்னையிலேருந்து சபரிமலை திருவனந்தபுரம், அதாவது திருவனந்தபுரத்துக்கு வந்து 2 மணி இருக்குது சாமி. மூணு மணி அளவில் ஒரு வண்டி இருக்குது, 7:45 ஒரு வண்டி இருக்குது. அந்த டைமிங் நான் சொல்கிறேன் சாமி. சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு இங்கே சென்னையிலேருந்து சென்னூருக்கே வண்டி இருக்குது சாமி. நீங்கள் திருவனந்தபுரம் வந்துட்டு சென்னூர் வரது பதிலாக நீங்கள் சென்னையிலேருந்து சென்னூருக்கே வண்டி இருக்குது சாமி. இப்போ அந்த வண்டி டைமிங் இப்போ நான் சொல்கிறேன் சாமி. சென்னையிலேருந்து சென்னூருக்கே 2 வண்டி இருக்குது ஒரு நாளைக்கு, இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பஸ் சாமி, சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கான கவர்மெண்ட் பஸ், 2 பஸ் இருக்குது சாமி. 10:30 ஒரு பஸ் இருக்குது, 12:30 ஒரு பஸ் இருக்குது. 10:30 அந்த ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 10:30 ஒரு பஸ் இருக்குது சாமி, 790 ரூபா, 35 சீட் இருக்குது, 16 ஹவர் ட்ராவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 12:30 ஒரு பஸ் இருக்குது, 16 ஹவர், 35 சீட் இருக்குது, 790 ரூபா சாமி. அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுடைய டைமிங் சாமி. இதெல்லாமே January 5 ட்ரெயின், 2SS3A2A1A. இது ப்ரைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல, நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரைஸ் தான். இந்த எஸ்எல் மட்டும் தான் ஒரு ப்ளஸ்ஸாகனு ஸோ 40 ரூபா. நம்ம நேற்று பார்க்கும்போது 40 ரூபா கம்மியாக இருந்தது, நீ 40 ரூபா அதே பழைய ப்ரைஸ்க்கு வச்சுட்டாங்க. 445 ரூபா நம்ம நேற்று பார்க்கும்போது 405 ரூபா வந்தது. 2S எதுவுமே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகல, அதே ப்ரைஸ் தான். 3A 2A 1A இது வந்து 3:20 ட்ரெயின் சாமி. சென்னையிலேருந்து சென்னூர் சாமி கிடையாது, சென்னையிலேருந்து திருவனந்தபுரம் போகலாமா கிடையாது சாமிங்க. இந்த வண்டி நீங்கள் சென்னையிலேருந்து சென்னூருக்கே ட்ரெயின் இருக்குது, அன்றைக்கி சென்னூர் வந்துட்டு சென்னூர்லேருந்து நிலக்கல் போயிருங்க சாமி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிட்ட இது வந்து 7:45 ட்ரெயின், 7:45 ட்ரெயின். இது பார்த்தீங்கன்னா 2SSL 3A 2A 1A. இதுதான் ப்ரைஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அதே தான். இது வந்து ஆர்டினரி பஸ் சாமி, சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துக்கான பஸ். 3 பஸ் இருக்குது சாமி, 5:30 ஒரு பஸ் இருக்குது, 6:30 ஒரு பஸ் இருக்குது, 4:30 ஒரு பஸ் இருக்குது சாமி. எல்லாமே ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா 6,100 ரூபாய், மீதி 2 வண்டியும் 6,000 ரூபா தான் ப்ரைஸ் இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 சீட் இருக்குது, 23:31, 12:45, 12:45, 13 ஹவர் சாமி. இல்லை வேறு என்ன அப்டேட் கட்சி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
அந்த ரூட்ஸில் வேறு என்ன டவுட்னா கேளுங்க சாமி, நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். எப்போ இந்த நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து அந்த என்ன ஜஸ்ட் ஒரு ரீகமெண்ட் பண்ணி சாமி, நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட். ஓகே, சென்னையானது என் ஈஸ்ட் சொல்லுவாங்க. சென்னையானது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது சாமி, நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது. சபரிமலை, செங்கனூர், நிலக்கல், திருவனந்தபுரம் இது பார்த்தீங்கன்னா எஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. எஸ்ட் அப்படின்னா சவுத் வெஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து எஸ்ட் அப்படிக்கு வரும். அதாவது சென்னை, பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மதுரை, இந்த சேலம் இவங்களுமே பார்த்திங்கன்னா எஸ்ட் அப்படி தான் ரீச் பண்ணுவோம். எஸ்ட் அப்படின்னா அந்த லொக்கேஷன், அந்த டைரக்ஷன் தான் சாமி. இந்த தமிழ்நாட்டிலேருந்து போகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ட் அப்படி தான் ரீச் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பெங்களூர், பெங்களூர் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது சாமி. அவங்க வந்து டபிள்யூ என்டபிள்யூ சொல்லுவாங்க. இந்த பெங்களூர் ஆனது என்டபிள்யூ சாமி, பெங்களூர் நான் வச்சுக்கோங்க. என்டபிள்யூனா ஒன்றும் இல்லை, நார்த் வெஸ்ட் சொல்லுவாங்க. பெங்களூர் வந்து நேம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. இந்த என்டபிள்யூலேருந்து எஸ்டபிள்யூக்கு வரலாம், என்டபிள்யூலேருந்து டபிள்யூக்கு வந்துட்டு எஸ்டபிள்யூக்கு வரலாம். இது என்ன டபிள்யூ கேட்குறேன், டபிள்யூனா வெஸ்ட் சாமி அந்த டேரக்ஷன். ஓகே, ஹைதராபாத், ஹைதராபாத் ஒன்று சாமி, ஹைதராபாத் நார்த்தில் இருக்குது. நீங்கள் நார்த்லேருந்து எஸ்டபிள்யூக்கு டேட்டாவே வரலாம் சாமி, நார்த்லேருந்து எஸ்டபிள்யூக்கு டேட்டா வரலாம், அதாவது என்லேருந்து எஸ்டபிள்யூக்கு டேட்டா வரலாம். ஓகே, இதில் வேறு எதாவது அப்டேட் கிடைச்சி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சாமி. நன்றி சாமி.